புதிய பொலிஸ்மாதிபர் நியமனம் சட்டவிரோதமான முறையில் இடம்பெற்றதாக பிவிதுருகல உரிமையா கட்சியின் தலைவர் உதய ஹம்மன்பில குற்றஞ்சாட்டியுள்ளார். கொழும்பில் நின்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இக்குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வரையா சா அகமதி வரையா அத்தர மே சம்பந்தின் நம் திகாக் திவிலத்தியனா. பொலிஸ்மாதிபர் பதவிக்காக யாரை தெரிவு செய்வது என்பது குறித்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையில் இரு தெரிவுகள் இருந்த நிலையில் இறுதியில் பூஜித ஜெயசுந்தர தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சட்டமாதிபர் நியமனம் எவ்வாறு சட்டவிரோதமான முறையில் இடம்பெற்றதோ அதேபோன்றே பொலிஸ்மாதிபரின் நியமனத்திலும் இடம்பெற்றுள்ளது. எஸ் எம் விக்ரமசிங்கே போன்ற சிரேஷ்ட அதிகாரிகள் இருக்கும்போது பூஜித ஜெயசுந்தரவை பொலிஸ்மா அதிபராக நியமித்தமை சட்டவிரோதமானது. இச்சேற்பாடானது அரசியலமைப்பு சபை தொடர்பில் மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை இல்லாமல் செய்துள்ளது என்றார். பூஜித ஜெயசுந்தர மகதா பத்கிரிமட்ட பலப்பே காரணா கவரேது கேல தனகண்ட மே ரட்டே ஜனதாவட் இலங்கட்ட பார்லிமென்ட்வட்ட சுதுவு ஐதியக் தியனோ.